வணக்கம், இது காலத்தின் குரல். 2016 ஆண்டில் தமிழக அரசியல் களம் பல்வேறு குறிப்பிடத்தக்க எதிர்பாராத நிகழ்வுகளையும் விளைவுகளையும் சந்தித்திருக்கிறது. இந்த திடீர் திருப்பங்கள், பரபரப்பு நிகழ்வுகள் தமிழக அரசியலுக்கே உரித்தானவை என்றாலும் 2016 ஆண்டில் நடந்தவை மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகிறது. முக்கியமாக சட்டமன்ற தேர்தல், அதாவது 89 பிறகு மீண்டுமாக 2011 வெற்றி பெற்று ஆட்சியில் இருந்த அதிமுக மீண்டும் 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது. அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக மிக அதிக எண்ணிக்கையிலான இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. அதே நேரத்தில் மாற்று அரசியல் என்கிற முழக்கத்தை முன்வைத்த மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தது. மாற்றுக்கான இடம் என்பது தமிழகத்தில் இல்லையா, இருதுருவ அரசியல்தான் நீடிக்குமா என்கிற கேள்வியை இந்த தோல்வி என்பது தொடர்ச்சியாக எழுப்பியது என்று சொல்லலாம். அதற்கு பிறகாக முதலமைச்சர் ஜெயலலிதா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நல குறைவு, அவருடைய திடீர் மரணம், அதற்கு பிறகாக உண்மையில் தமிழகத்தில் ஒரு அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறதா, அந்த வெற்றிடத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக வேறு சில கட்சிகள் முயல்கிறதா என்கிற கேள்வி எழுந்து கொண்டிருக்கும் போதே, அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழி சசிகலா பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் இன்றைக்கு தன்னுடைய முதல் அரசியல் உரையை அரங்கேற்றிருக்கிறார். இந்த உரை உணர்த்துவது என்ன? இனிவரும் காலங்களில் தமிழக அரசியல் களம் இந்த மாற்றங்களையும் இந்த நிகழ்வுகளையும் அடிப்படையாக வைத்து எப்படியாக கடக்கப் போகிறது என்கிற ஒரு மீள் பார்வையை இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சி முன்வைக்க இருக்கிறது. நிகழ்ச்சியில் நம்மிடையே கலந்து கொண்டு பேசுவதற்காக அஇஅதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரான கோகுலேந்திரா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சார்ந்த வழக்கறிஞர் ஆலூர் ஷானவாஸ், திராவிட இயக்க தமிழர் பேரவையின் திரு சுபவீர பாண்டியன், பத்திரிகையாளர் திரு கோலப்பன் நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு சுபவி. நிகழ்ச்சி உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம். 2016 மிக முக்கியமான தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அந்த தேர்தலினுடைய மைய நிகழ்வுகள், அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பிற்கு வந்தது, மிக அதிக எண்ணிக்கையிலான இடங்களில் திமுக வெற்றி பெற்றது, எப்படி பார்க்கிறீர்கள்? 2014 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலோடு அல்லது 2011 சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது திமுக கழகத்திற்கு இது கூடுதலான இடங்களை பெற்றுத்தந்திருக்கிற தேர்தல் என்று சொல்ல வேண்டும். சட்டமன்றத்தில் வெறும் 23 பேராக இருந்தவர்கள் இன்றைக்கு 89 பேராக, கூட்டணியை சேர்த்து பார்க்கிற போது 98 பேராக கூடியிருக்கிறார்கள். 14 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எந்த இடத்திலும் திமுக கழகம் வெற்றி பெறவில்லை. அந்த நாடாளுமன்றங்களுக்கு உட்பட்ட சட்டமன்றங்களில் கூட 3 இடங்களில் மட்டுமே திமுக கழகம் வெற்றி பெற்றிருந்தது. எனவே அந்த நிலையிலிருந்து 3 89 என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்று சொல்ல வேண்டும். அதிமுகவை பொறுத்தளவு அவர்கள் 134 இடங்களை பெற்று ஆட்சிக்கு வந்திருந்தாலும் முந்தைய தேர்தல்களோடு ஒப்பிடுகிற போது அது ஒரு சரிவுதான். ஆனால் நீங்கள் சொன்னதை போல இருதுருவ அரசியலாகத்தான் அந்த தேர்தல் முடிவுகள் இருந்தன. மக்கள் நல கூட்டணி உள்ளிட்ட வேறு எந்த கட்சிக்கும் எந்த கூட்டணிக்கும் ஓரிடம் கூட கிடைக்காமல் போயிருக்கிறது. அது குறித்து நாம் ஆழ்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இருதுருவ அரசியல்தான் தேவை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இன்றைய நிலைமை இப்போது கண்ணுக்கெட்டிய தொலைவு வரையில் அந்த நிலைதான் நீடித்து கொண்டிருக்கிறது என்பதையும் அந்த தேர்தல் முடிவுகள் மிக தெளிவாக காட்டுகின்றன. 3rd இடம் என்பது வெகு தொலைவில் இருக்கிற 3rd இடமாக, த டிஸ்டன்ட் 3 என்று சொல்லுகிற வெகு தொலைவிலான 3rd இடமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் 2017 தமிழகத்தின் அரசியல் மீண்டும் ஒரு முறை புரண்டு படுத்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். தத்துவங்கள், கொள்கைகளின் அடிப்படையில் பெரிய மாற்றங்கள் இல்லை என்றாலும் தலைமைகளின் அடிப்படையில் 2 பெரிய கட்சிகளிலும் தலைமையில் மாற்றங்கள் ஒன்று வந்திருக்கிறது. இன்னொன்றும் ஏறத்தாழ திமுக கழகத்தை பொறுத்தளவு தலைவர், பேராசிரியர் 2 பேரினுடைய வயது, உடல்நலம் கருதி முழுமையாக இன்னொரு இடத்தில் அந்த செயல்பாட்டு பொறுப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே தமிழக அரசியல் அதே தளத்தில் தான் மறுபடியும் பயணிக்கிறது. ஆளுமைகள் மாறியிருக்கிறார்கள், தத்துவங்கள், கோட்பாடுகள் அப்படியே இருக்கின்றன. அதிலும் என்னை பொறுத்தளவு நான் மிக தெளிவாக அதிமுகவை திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி என்று நான் பார்ப்பது இல்லை. எனவே அதே மோதல், அதே போக்குகள் தொடர்கின்றன. இன்னும் நல்ல மாற்றங்கள் வரும், வர வேண்டும் என்பது என் நம்பிக்கை.
நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பிட்டு சொன்னதுனால இந்த கேள்வி. நாடாளுமன்ற தேர்தலிலும் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் 89 பிறகு மீண்டும் வெற்றி, 134 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆனால் வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 1.1 தான் இந்த வாக்கு சதவீதத்திலான வித்தியாசம் என்று இருந்தது. இதை எப்படி எடுத்துக்கொள்வது? மக்களினுடைய பார்வை இரண்டு கட்சிகளையும் இந்த எதிர்வு அரசியலையும் சம பார்வையில் தான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எங்கோ ஓரிரு இடங்களில் அரசியல் மாற்றங்களால் ஏற்பட்ட ஒரு வேறுபாடு அப்படின்னு நம்மளால் பார்த்துட முடியுமா? இது ஒரு மிக நெருக்கமான போட்டி நிலவுகிறது என்பதுதான். நீங்கள் சதவீத கணக்கில் சொன்னீர்கள், சரியாக வாக்குகள் கணக்கில் சொன்னால் 480,000 வாக்குகள் தான் இரண்டு கட்சிகளுக்கும் இடையில். 1,75,000, 1,71,00,000 என்பது ஒரு 2.5 லட்சம் வாக்குகள் இந்த பக்கம் மாறுமானால் வெற்றி தோல்விகளின் நிலையும் மாறிவிடும் என்கிற அளவுக்கு மிக நெருக்கமான போட்டி நிலவுகிறது. இன்றைக்கு மறுபடியும் அதிமுக தன்னுடைய தலைமையை இயற்கை மரணத்தால் இழந்திருக்கிறது என்கிற போது இன்னமும் திமுகத்திற்கு அது கூடுதலான செல்வாக்கை பெற்றுத்தரக்கூடிய நிலையில்தான் இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். திருமதி கோகுலேந்திரா, முந்தைய 5 ஆண்டு கால ஆட்சியின் மீது எதிர்கட்சிகளினுடைய கடுமையான விமர்சனம் இருந்த போதும், 2016 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றி என்பது அதிமுக பதிவு செய்தது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 89 பிறகாக இந்த தொடர்ச்சியான வெற்றி என்பதை அதிமுக பதிவு செய்தது. இன்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா இல்லாத ஒரு சூழ்நிலையில் அதிமுகவினுடைய அந்த வெற்றியும் அதிமுகவுக்கு இருக்கிற அந்த மக்கள் செல்வாக்கும் அப்படியே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கண்டிப்பாக. கடந்த 2016 இந்த பொது தேர்தலை பொறுத்தவரையில், சென்ற 2011 தேர்தலில் நிறைய கூட்டணிகள் கூட இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கம்யூனிஸ்ட் இருந்தது, அன்றைக்கு தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் உடன் இருந்தது. இன்றைக்கு இது தனிப்பட்ட மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு, மக்கள் மீது அவர்கள் வைத்திருந்த பற்று பாசம், நேரடியாக மக்களை சந்தித்து பெற்ற வெற்றி என்று தான் இந்த நேரத்தில் சொல்ல முடியும். இது சரிவு என்று எந்த ஒருபோதும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு இடங்களிலும் பார்த்தீர்களே ஆனால், தொகுதிகளில் எடுத்துக்கொண்டால் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய நிலை அதிகமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலை பொறுத்தவரையில், அனைவருடைய மனதிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்றார்கள் என்பது நாம் அனைவரும் தொடர்ந்து கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எந்த வகையிலும் சகோதரர் சொன்னது போல, இன்றைக்கு அம்மா அவர்களுடைய இழப்பு என்பது யாராலும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. எங்கள் மனது என்பது மிகுந்த கனத்த மனதோடு இருக்கின்றது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அம்மா அவர்கள் விட்ட அந்த வழியிலே கட்டுக்கோப்பாக ஒரு ஸ்திரமாக இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் பொறுப்பேற்று இன்றைக்கு நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அம்மா அவர்கள் வழியிலே கழகத்தை நடத்துவேன் என்று சொன்னது என்பது எங்கள் அனைவர் மனதிலும் ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கின்றது. காலத்து போக போக நிச்சயமாக இன்னும் பல வெற்றி படிகட்டுகளை தான் கழகம் பார்க்கும். இந்த ஆட்சி என்பது தொடர்ந்து வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தலாக இருந்தாலும் கட்டுக்கோப்பாக இன்னும் ஒற்றுமையோடு அம்மா அவர்களுடைய ஆன்மாவிற்கு நாங்கள் வெற்றியை தர வேண்டும் என்ற ஒரு ஸ்திரத்தோடு நிச்சயமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. நீங்களே குறிப்பிட்டீங்க, குறைந்த அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வியை சந்திக்க நேரிட்டது அப்படின்னு. ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கிற போதும் இந்த வாக்கு வித்தியாசம் என்பது 1% தான் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது திமுகவையும் அதிமுகவையும் மக்கள் சம அளவில் தான் அணுகி இருக்கிறார்கள். முந்தைய 5 ஆண்டு கால ஆட்சி பொறுப்பில் இருந்த அதிமுகவை அணுகியது போலத்தான் திமுகவையும் அவர்கள் அணுகியிருக்கிறார்கள். ஏன் பார்க்கக்கூடாது? இல்லை, திமுகவை அணுகியிருக்கின்றார்கள் என்பது நான் பார்க்க முடியாது. காரணம், தனித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்களுக்கு மக்கள் கொடுத்த பெரிய வெற்றி என்று தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கூட்டணியில் இருந்தவர்கள் சிறு சிறு வாக்குகள் அவர்களுக்கு என்று ஒரு வங்கி இருக்கின்றது. அந்த அவை அனைத்தையும் தவிர்த்து கழகம் உள்ளாட்சி தேர்தலிலே அம்மா அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். நிச்சயமாக நம்மோடு தோழமையாக இருந்தவர்கள் நம்மோடு ஒத்துழைப்பு தரவில்லை, மக்களுக்காக செய்யக்கூடிய பணிகளில்லை என்ற ஒரு காலம் வரும் பொழுது அவர்கள் உள்ளாட்சியிலே கடந்த உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நிற்க வேண்டும் என்று ஒரு மாபெரும் வெற்றியை
கழகம் தழுவியது. அதே போல பாராளுமன்ற தேர்தல், இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வெற்றி தான். குறைந்த வாக்குகள் வீதம், இப்போ என்னையே எடுத்துக்கொண்டால் அண்ணா நகரிலே நான் தோல்வியை தழுவியது வெறும் 1080 ஓட்டுகள். அது ஏதோ பல காரணங்கள், அது இந்த நேரத்தில் இந்த விவாத மேடையிலே தனிப்பட்ட என்னுடைய பிரச்சனையாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஆகவே இதற்கு இது வந்து ஒரு பெரிய தோல்வி என்று நாம் சொல்லிவிட முடியாது. நிச்சயமாக அதிமுகவின் செல்வாக்கு என்பது அம்மா அவர்கள் தனிப்பட்ட முறையிலே மக்களை சந்தித்ததில் நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். ஷானவாஸ், இங்கே இந்த புள்ளியிலிருந்தே நாம் தொடங்கலாம். இந்த இருதுருவ அரசியல் தான் தமிழகத்தில் நீடிக்கும், அதற்கான வாய்ப்புகள் தான் இருப்பதாக சுபவி சொன்னது போல, மாற்று அரசியலை மிக வீரியமாக முன்வைக்கக்கூடிய ஒரு போக்கு 2016 சட்டமன்ற தேர்தலில் தொடங்கியது. மக்கள் நல கூட்டு இயக்கம் மக்கள் நல கூட்டணியாக உறுப்பெற்று குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்வைத்து தேர்தலை சந்தித்தது. அந்த மாற்று அரசியலை சரியான பாதையில் கொண்டு செல்லவில்லை. அந்த மாற்று அரசியலுக்காக முன்வைத்த அந்த கோரிக்கை என்பது வெறும் தேர்தல் அரசியலாக மட்டும்தான் இருந்தது அப்படிங்கிற காரணத்தினால் அது தோல்வியுற்றதா? மாற்று அரசியல் முழக்கம் என்பது ஒரு உன்னதமான முழக்கம். அந்த முழக்கம் வந்து தொடர்ந்து முன்வைக்கப்படணும். ஏன்னா ஒரு கட்சியிடம் அதிகாரம் குவிவது, ஒரு குடும்பத்திடம் அதிகாரம் குவிவது, ஒரு தலைமையிடம் அதிகாரம் குவிவது என்பது ஒரு சமூக நீதிக்கு எதிரானது. அப்போ அதிகாரம் பரவலாக்கப்படணும், ஒரு வளரும் கட்சியின் கையில் கூட ஒரு அதிகாரம் இருக்கணும், ஒரு கூட்டு முடிவு எடுக்கப்படணும் அதிகாரத்தில் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட, ஒரு உன்னத நோக்கத்தோட தான் அந்த முழக்கத்தை முன்வைத்தோம். அதன் அடிப்படையில் தேர்தலுக்கு ஒரு 6 மாதம் முன்னால் தான் அதற்கான சூழல் வலிமை பெற்றது. 1-4 கட்சிகள் இணைந்தார்கள். தேர்தலுக்கு 2 மாதத்திற்கு முன்னால் தான் அதில் மேலும் சில கட்சிகள் வந்து சேர்ந்தார்கள் என்கிற ஒரு 6 மாதத்திற்குள் அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அந்த முழக்கம் உன்னதமானது, ஆனால் அந்த கூட்டணி மிக மிக தாமதமாக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அந்த முழக்கத்தை இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி மக்களுக்கும் கொண்டு போய் செல்வதற்கான கட்டமைப்பு வலிமையோ பொருளியல் வலிமையோ அந்த அணிக்கு இல்லை என்பது நாம் யதார்த்தத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. இந்த 2 கட்சிகள் என்று நாம் அடையாளப்படுத்துகிறோமே, இந்த 2 கட்சிகளும் ஆண்ட ஆளும் கட்சிகள். பொருளியல் வலிமை உள்ளவர்கள், கட்டமைப்பு வலிமை உள்ளவர்கள், அவர்களை ஒரே நாளில் அடியோடு தூக்கி போடுவது என்பது நடைமுறையில் இயலாத காரியம்தான். ஆனாலும் நாங்கள் ஒரு முழக்கமாக முன்வைத்தோம், மக்களை சந்தித்தோம், மக்கள் அதற்கு மதிப்பும் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ எங்கள் தலைவர் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் 48,000 வாக்குகள் வாங்கினார். 87 வாக்குகளில் தான் அவருடைய வெற்றி நழுவி போச்சுது. திமுக அணியவே ஒரு கூட்டணியாகத்தான் திமுக வந்துச்சு. திமுக அணியவே பின்னுக்கு தள்ளிட்டு ஆளும் கட்சியோடு போட்டிட்டு அந்த இடத்த அவர் பிடித்தார். நானும் குன்னம் தொகுதியில் போட்டிட்டேன். நான் ஒரு புதுமுக வேட்பாளர், அந்த தொகுதிக்கு தொடர்பே இல்லாத வேட்பாளர். நான் போய் 23,000 வாக்குகள் வாங்கிட்டு வர்றேன். அப்போது இந்த ஆளும் கட்சி ஆண்ட கட்சி வலிமைக்கு முன்னால் எங்கள் தலைவருக்கு ஒரு 48,000 வாக்குகள் விழுகிறது, எனக்கு ஒரு 23,000 வாக்குகள் விழுகிறது. இதே போல் எங்கள் கூட்டணியில் போட்டியிட்ட 234 வேட்பாளர்களும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த வாக்குகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. இவ்வளவு வலிமையும் தாண்டி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே அங்கே இல்லை. ஒரு சமநிலையான தேர்தல் களமாக அந்த களம் இல்லை. முழுக்க முழுக்க வந்து பணத்தை கொடுத்து வாக்காளர்களை கவரக்கூடிய அளவுக்கான ஒரு தேர்தல், தேர்தல் ஆணையமே ஒப்புக்கொண்டிருக்கிற தேர்தல். நீங்க சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்கிறது. இங்கே நம்ம தேர்தல் முறையை பொறுத்த வரைக்கும் இங்கே விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை இல்லை. நீங்கள் சொல்கிற வாக்குகள் எல்லாம் அது வெற்றிக்கான வாக்குகளாக நாம் பார்க்க முடியாத ஒரு சூழலில், நீங்கள் குறிப்பிட்ட அந்த 2 கட்டமைப்பு, பொருளியல் கட்டமைப்பும் அதை சார்ந்திருக்கிற அந்த கட்டமைப்பும் ஒரு லாங் ரன்ல தான் கிடைக்கும். நீண்ட காலம் பயணித்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஆண்ட ஆளும் கட்சியினுடைய அந்த நீண்ட கால பயணம்தான் அதற்கான பின்புலமாக இருக்கிற போது, மக்கள் நல கூட்டணி அதை சார்ந்து தேர்தலுக்கான கூட்டணியாக இணைந்த கட்சிகள் என்பது அதை அந்த தேர்தலுக்கான கூட்டணியாக மட்டும்தான் பார்த்தது. அதை ஒரு லாங் லன்ல கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த கட்சிகளிடையே இல்லை அப்படிங்கிறது தான் இல்லை. அதை முன்னெடுத்த இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் இன்னும் அதில் உறுதியாக நின்று தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் பயணத்தை. அதில் எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியல. இன்றைக்கும் பாண்டிச்சேரியில் வந்து 2 நாட்களுக்கு முன்னால் மாநாடை கூட்டி எங்கள் தலைவர் தெளிவாக அறிவித்திருக்கிறார், மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்வதில் இடதுசாரிகளோடு விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நிற்போம்னு சொல்லியிருக்கிறார். அதை தொடர்ந்துட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் அதிலிருந்து எந்த ஒரு பின்வாங்கலை நாங்கள் செய்யலை. மக்கள் பிரச்சனைகளை அடையாளப்படுத்துகிறோம், ஒரு கூட்டியகமாக இணைந்து பயணிக்கிறோம். இதில் வந்து மக்கள் முடிவெடுக்கணும்.
இப்போ மக்கள் வந்து இந்த கட்சிகள் முன்வைக்கக்கூடிய முழக்கம் சரியானது, இது ஒன்றும் ஒரு அநீதியானதல்ல, யாருக்கும் எதிரானதல்ல, மக்களை வஞ்சிக்கிற முழக்கம் அல்ல, அதிகார பரவல் என்பது எல்லோருக்கும் வரணும் என்கிற ஒரு அம்சத்தை மக்கள் புரிந்து கொள்ளணும். நாங்கள் தொடர்ந்து வேலை செய்கிறோம். திரு கோலப்பன், அவர் குறிப்பிட்ட அந்த ஆண்ட கட்சியையும் ஆளும் கட்சியையும் மக்கள் நல கூட்டணி அல்லது தேர்தலுக்காக இணைந்த அந்த கட்சிகள் என்பது சம அளவில் வைத்துத்தான் பார்த்தது. எந்த குற்றச்சாட்டுகளாக இருந்தாலும், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், எல்லா கட்சிகளுமே இந்த இரண்டு கட்சிகளோடு கூட்டணி வைத்து பல தேர்தல்களை சந்தித்த கட்சிகள். ஆனால் குற்றச்சாட்டு என்று வருகிற போது, அல்லது அவர்கள் முன்வைத்த பொதுநலனுக்காக அல்லது குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்காக இரண்டு கட்சிகளையுமே சம அளவில் தான் விமர்சித்தது. மாற்று அரசியல் என்பது அதில் எந்த அளவுக்கு இருந்தது, அது ஏன் தமிழகத்தில் எடுபடவில்லை? முதல்ல வந்து திமுக அதிமுக ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகளை நீங்கள் பார்க்கணும். பணம் அதெல்லாம் முன்னாடி விட்டுருங்க. ஒரு அமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அதிமுகவை எல்லோரும் உடனே ஒரு எடுத்துக்காட்டுக்க சொல்கிறேன். அவங்க முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பிறகு வந்து வேறு யாரோ தான் வருவாங்க, அவங்க சசிகலாவை யாரும் ஒதுக்கிடுவாங்க அப்படின்னா ஒரு நம்மளே ஒரு நினச்சிக்கிட்டா இல்லை அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அதில் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு அப்படியே நடந்துருச்சு பார்த்திங்களா. ஒரு அரசியல் பிரச்சனை இல்லாமல் அவங்க ஒரு தலைமை பதவிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அமைப்பு தான் அந்த காரணம். இந்த அமைப்பை உடைப்பது என்பது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் மீடியா இருக்குன்னா மாடர்ன் மீடியாவுக்கு அவங்க மாறுறாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து திமுகக்காரங்களும் அதிமுகக்காரங்களும் செய்தி பரப்புகிறாங்க, இவங்களும் அதை செய்கிறாங்க. ஆனால் இன்னொன்று நினச்சதுன்னா, ஒரு ஆளுங்கட்சி இருக்குது, அதுக்கு எதிரான ஒரு கேம்பெயின் இருக்கு இல்லையா. ஒரு கேம்பெயின் நடக்கிறச்சு. இப்போ அதிமுகவுக்கு எதிரான ஸ்டாலின் கேம்பெயின் பண்ணுறார் இல்லையா, அந்த கேம்பெயின் வந்து அவருக்கு தான் அந்த ஓட்டை கொண்டு வந்து சேர்க்குமே தவிர, அதிமுகவுக்கு போதுமான எதிரான வாக்குகள் வந்து அவருக்கு வந்து சேர்க்கிறத தவிர இவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இன்னும் உருவாகலை. அதன் பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி இவதில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே திமுகவுடன் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தவர்கள். அதன் பிறகு இன்னும் அந்த சமயத்தில் கூட மக்களுக்கு ஒரு கேரண்டி கிடையாது இவங்க உறுதியாக இருப்பாங்களா. ஏன்னா இவங்க கடைசி நேரத்தில் விஜயகாந்தை கொண்டு வந்து, ஏன்னா விஜயகாந்த் கடைசி நேரம் வரைக்கும் திமுக போகிறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அங்கே போகிறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இங்கே போகிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் எங்கே போகிறாருன்னு யாருக்குன்னு தெரியல. கடைசியில் வைகோ கூட்டு வந்து மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்துட்டு ஒரு காமன் அஜெண்டா இருந்தாலும் அது ஒரு பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் மாதிரி இருந்தார். அது நீங்கள் சொல்லிங்க, அது நிலைத்து சாணம் அவர் சொல்லுதுன்னா உண்மை, நீங்கள் அதை தொடர்ந்து செய்யணும் அந்த மாற்று அரசியல். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறைகளில் அரசியல் கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கோ சட்டசபைக்கோ செல்லாமல் உறுப்பினர்களை இல்லாமல் அரசியல் நடத்த முடியாது, ரொம்ப சிரமப்பட்டுருவீங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து வேறு மாதிரியான முறைகள், அவங்க செயல்படுற முறைகள் வந்து வேறு. அதனால் அந்த மக்கள் இயக்கம், தொழிற்சங்க முக்கிய அவங்களோட முக்கிய விவசாயிகளிடையே வேலை செய்கிறது அப்படிங்கிறதுனால அது ஒரு சமூக இயக்கமாகவும் போடும். மற்ற அரசியல் கட்சிகளுக்கு எப்போவுமே ஒரு நெருக்கடி. நானே என் கட்சி 15 வருஷம் 3 எலெக்ஷனில் நான் 15 வருஷமும் ஜெயிக்கலைன்னா எவங்க என் கட்சியில் இருப்பான். இன்றைக்கி எல்லோரும் அரசியலில் வந்து எங்கள் தேச போராட்டத்துக்கு சுதந்திர போராட்டத்துக்கு இணைச்சிக்கிறாங்க, அரசியலை எதுக்கு வரோம் எல்லாத்துக்கும். அரசியல் அது ஒரு மாதிரி தேர்தல் அரசியலை மட்டுமே மையமாக. ஆமாம், அதுதான் பிரச்சனை. இந்த ஊரில் இல்லை, அது அப்படி ஆயிடுச்சு. இந்த ஊரில் பொலிட்டிக்கல் சிஸ்டம் எலெக்ஷன் ஓரியன்ட் சிஸ்டம் ஆயிடுச்சு. நீங்கள் ஜெயிக்கணும், எல்லாருக்கும் மந்திரி எம்எல்ஏ ஆகணும் ஆசை இருக்குது, வட்ட செயலாளராக இதில் கவுன்சிலராக கூட ஆகணும்னு இருக்குது எல்லாருக்கும். இல்லை, நீங்கள் பாருங்கள் ஊரில் எல்லாம் ஆர்டினரி பார்லமெண்டில் இந்த பஞ்சாயத்து தேர்தல் வந்து எப்படி ஃபைட் பண்ணிக்கிறாங்க. உள்ளூரில் ஒரே சொந்தக்காரனாக இருந்தவன் பஞ்சாயத்து தேர்தலுக்கு முந்தினாலும் அடிச்சுக்கிற அடி நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த இன்றைக்கி அந்த அரசியல் அதிகாரத்துக்கும் அந்த தேர்தல் கொடுக்குற அதிகாரம் இருக்குல்ல, அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பவர் கிடைச்சிருக்கு. அதனால் எல்லாரும் அதை சீரியஸாக எடுக்கிற சமயத்தில் என் கட்சி மட்டும் நான் வந்து கொள்கைகளை சொல்லி பேசுவேன்னா அது நல்லது தான். ஆனால் அதற்கான ஸ்பேஸை இந்த மக்களே கொடுக்கலையே, வாக்காளர்களே கொடுக்கலையே, அதுதான் பெரிய அது இந்தியாவினுடைய துரதிருஷ்டம்னு நான் சொல்கிறேன். இந்த கொள்கைகள் மாறுபட்டுத்தான் பொதுநலனுக்காக இந்த கூட்டணி உருவானது. இந்த கூட்டணியை வழிநடத்தியவர் தற்போது உங்களுடைய கூட்டணியிலிருந்து விலகியிருக்கிறார். இந்த கூட்டணி அதாவது கூட்டியக்கும் கூட்டணியாக மாறி தேர்தலுக்காக இரண்டு கட்சிகள் இணைந்த போதும் கூட பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு சலசலப்புகள் தொடர்ச்சியாக எழுந்தது. ஆனால் அதையெல்லாம் விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் பொறுத்து கொண்டார்களா? இந்த சூழ்நிலையிலும் கூட சமீபத்திய ரூபாய் நோட்டு பணமிழப்பு விவகாரத்திலும் கூட வைகோ அவர்கள் மாற்று கருத்தை முன்வைத்த போது கூட அதை வெளிப்படுத்தாமல் தொடர்ச்சியாக மௌனம் காத்து கொண்டிருந்தது. வைகோவே அதை தான் எழுந்த வாரியாக அவர் வெளியேறிய போதுதான் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைக்கு விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் தள்ளப்பட்டிருக்கு. இந்த கேள்வி ஏன் வருகிறது என்று சொன்னால், திரு கோலப்பன் அவர்கள் சொன்னது போல குறைந்தபட்சமாக அரசியல் இயக்கத்திற்கு தேர்தல் அரசியல் என்பது முக்கியமானதாக இருக்கிறது, அதிலிருந்து நீங்கள் விலகி இருக்கிறீர்கள் தானே பார்க்கணும்.
அதாவது வைகோ அவர்கள் வெளியேறியது அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் மக்களின் பக்கம் நிற்கிறோம் என்பது உறுதியாக இருக்கிறது மீண்டும். ஏன்னா மோடி அரசு மக்கள் விரோத ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது, எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவரை அதை ஆதரிக்கிறார், அப்போ நாங்கள் அவரோடு கூட்டணிக்காக உடன்பட்டு போயிருக்கலாம், ஆனால் நாங்கள் உடன்படலை. புதுச்சேரியில் மாநாடு கூட்டுறோம், மோடி அரசு எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கையை எதிர்த்து மாநாடு கூட்டுறோம், அப்போ நாங்கள் வந்து இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தான் இணைந்து அந்த மாநாட்டில் பங்கேற்கிறோம். அந்த மாநாட்டு அழைப்புதல் வெளிவந்த பிறகுதான் மதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோங்கிற அழைப்பை அறிவிப்பை கொடுக்குறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நாங்கள் எடுத்துக்கொண்ட செயல் திட்டத்தில் தெளிவாக இருக்கிறோம், மதிமுக அதிலிருந்து மாறுபட்டது, அது வெளியே போயிருக்கிறது. அப்படி கொள்கைக்கு அப்பாற்பட்டு அப்படின்னே பேசுவோம். முதற்கட்டமாக பல்வேறு நான் சொன்ன அந்த சலசலப்புகளில் முக்கியமான விஷயம், திராவிட முன்னேற்ற கழகம் காவிரி தொடர்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிற போது விடுதலை சிறுத்தைகள் அதில் பங்கேற்க வேண்டும் என்று விருப்பம் காட்டியது, ஆனால் அங்கே பங்கேற்க இயல முடியாத ஒரு சூழல் அங்கே விடுதலை சிறுத்தைகளை தடுத்தது. அதற்கடுத்ததாக படிப்படியாக அது போன்ற சம்பவங்கள், இன்றைக்கும் கூட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகாக இன்றைக்கு அவரை நேரில் சந்தித்து திருமாவளவன் சந்தித்து பேசியிருக்கிறார். சாதி சமயமற்ற அந்த அரசியல் என்பதை நாங்களும் இணைந்து தொடருவோம் என்கிற ஒரு வார்த்தையை அவர் முன்வைத்திருக்கிறார். இதை நம்ம கொள்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக அரசியல் நடவடிக்கைகளாக பார்க்கிற போது அது எப்படி சரியாக வரும்? அது ரெண்டுமே கொள்கை பூர்வமான விஷயம்தான். காவிரிக்காக திமுக கூட்டுகிற அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆர்வப்பட்டதும் கூட தமிழ்நாட்டு நலன், அதுல வந்து குறுகிய அரசியல் கணக்குகள் போடக்கூடாது என்கிற ஒரு பார்வை. இன்றைக்கு போய் அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து வாழ்த்து சொல்லியிருப்பதும் கூட அப்படிப்பட்ட பார்வைதான். மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் எங்கள் தலைவர் வெளியே வந்து, இதை வந்து தேர்தல் அரசியலோடு முடிச்சு போடாதீங்க யாரும் தயவு செய்து. ஆசிரியர் வீரமணி அவர்கள், திராவிடர் கழக தலைவர் அவர்கள் என்ன அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளரை ஆதரித்திருக்கிறாரோ, எந்த அடிப்படையில் வரவேற்றிருக்கிறாரோ அந்த நியமனத்தை, அப்படித்தான் விடுதலை சிறுத்தைகளும் பார்க்கிறது, அந்த நோக்கத்தில் இருந்து பார்க்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதிலிருந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம், இன்றைக்கு வந்து சசிகலா அவர்கள் அதிமுக தலைமை பொறுப்புக்கு வந்துவிடக்கூடாது என்று இங்கே ஒரு வலதுசாரி சிந்தனையாளர்கள் வட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வேலை செய்தது. வெளிப்படையாக துக்ளக் இதழில் எழுதினார்கள். ஆடிட்டர் குருமூர்த்தி வெளிப்படையாக எழுதி கொண்டிருந்தார், பேசி கொண்டிருந்தார். இன்றைக்கும் அவர்கள் அப்படி இயங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதை யாரோ டெல்லியிலிருந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறதே, இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்று திராவிடர் கழகம் ஒரு முடிவு எடுக்கிறது. அந்த பார்வை தான் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கிறது. இதில் தேர்தல் அரசியலுக்கு இடமே இல்லை. திருக்கோலப்பன், அப்படி ஒரு வெற்றிடம் ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு உருவானது, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான ஒரு வாய்ப்பை ஷானவாஸ் குறிப்பிட்டது போல மத்திய அரசோ அல்லது பாரதிய ஜனதாவோ பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால் அந்த பொறுப்பை நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அதை சசிகலாவே, அந்த இயக்கத்தில் இருக்கிற ஒரு நபரே, அவருடைய நெருங்கிய தோழியே அதை எடுத்துக்கொண்ட காரணத்தினால் வீரமணி போன்றவர்களோ அல்லது திருமாவளவன் போன்றவர்களோ அதை சரி என்று பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது? இல்லைன்னா தவறு, அவங்க சசிகலாவை எலெக்ட் பண்ணியிருக்கிறது நான் தவறுலாம் சொல்கிறேன். அவர் சொன்ன மாதிரி துக்ளக்கில் வந்து முதல் பக்கத்திலேயே வந்து அவங்க சசிகலா வரக்கூடாது அந்த மாதிரி எழுதுனாங்க. அப்போ துக்ளக்குக்கு எதிர்வினை ஆற்றுவதற்காக வெளிவந்த ஒரு கருத்தாக தான் வீரமணியோட கருத்தை நான், அவர் ஆசிரியர் வீரமணியுடைய கருத்தை நான் பார்க்குறேன். உடனே இவங்க என்ன பார்த்துருவாங்க, நம்ம ஊரில் ஒரே சிக்கல் இருக்குன்னா, இதே வீரமணியே ஜெயலலிதாவை வலிஞ்சு வலிஞ்சு ஆதரித்த காலங்கள்லாம் இருக்குது. திமுக தலைவருக்கு எதிராக அதிமுகவோட இருந்து அவர் டி நகரில் மீட்டிங்கும் போட்டிருக்காரு, நான் அந்த மீட்டிங்லாம் கவர் பண்ணியிருக்கிறேன். திடீர்னு பிடிக்காம போகிற சமயத்தில் அது வேற ஒரு ஸ்டாண்டர்டு, திடீர்னுங்க ஒரு அவர் சொல்ல உடனே இது வந்து எப்படின்னா, ஜெயலலிதா இவ்வளோ நாளும் ஒரு பிராமணர் அவர் இருந்தாங்க, இப்போ அந்த இடத்துக்கு இன்னொரு ஜெயலலிதா சொந்தக்காரன் இன்னொரு பிராமின் வந்துடக்கூடாது, இப்போ பிராமணர் இல்லாத ஒருத்தர் வந்து இந்த தலைமைக்கு வந்திருக்காங்க, அந்த விதத்தில் அவர் அதுதான் அதனுடைய தாற்பரியம் அந்த இதுலேருந்து தான் பார்க்குறாங்க. நான் பிஜேபி முயற்சி செய்தால் பிஜேபி யாரை கொண்டு வந்து வச்சுருக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்குறேன், பிஜேபிக்கு ஆசை இருக்கலாம் எந்த ஒரு மத்திய அரசும் தனக்கு ஆளுமையின் கீழே ஒரு மத்திய மாநில அரசை வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க அங்கே இருந்து வேறு யாரை கொண்டாந்து, அங்கே ஏதாவது நிறைய பிராமின் ஆட்கள் அதிமுக நிறைய இருக்கிறாங்கன்னா கொண்டு வந்து வச்சுருக்காங்களா? இப்படி நீங்கள் நூறி உரி 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 பார்க்குறதுல எனக்கு ஒன்றும் இதில் இருக்கலாம், கருத்துக்கள் இருக்கலாம். இந்த ஊரில் எல்லாம் போய் ஜாதியில் போய் முடிய முடிய உடைய ஊர் தான் இது. என்னத்தை போனாலும் கடைசியை சுரண்டி பார்த்து என் ஜோதி என்னன்னு பார்க்கக்கூடிய ஒரு ஊர் தான். ஆனால் இவர் வீரமணி அவர்கள் சொல்கிற மாதிரி அங்கேருந்து மேலேருந்து திணிக்க பார்த்தனா அந்தளவுக்குலாம் என்னால் உண்மையிலே அதை நான் சொல்ல முடியும். அதான் சொல்கிறேன், இப்போ வந்து மோடியின் முயற்சி இருந்தால் கூட அதிமுக எத்தனை பிராமணர்கள் இருக்கிறாங்க, தலைமை பொறுப்புக்கு நாளைக்கு வர அளவுக்கு மேல் நிலையில் எந்த பிராமணர் இருக்கிறார் நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் கேட்குறேன்.
திருமதி கோகுலேந்திரா. அப்படி ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு அதை யாரோ நிரப்ப அல்லது பயன்படுத்த முயற்சி செய்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு தாக்கம் ஏதாவது அதிமுகவில் தெரிந்ததா, இல்லை அதிமுக தற்போது கையாண்டு கொண்டிருக்கிற இந்த மென்மையான போக்கு என்பது அதையெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தானா? அதாவது சகோதரர் கோலப்பன் அவர்கள் சொன்னது போல் இது வந்து அரசு பணிகள் இல்லை, இது ஒரு கட்சியினுடைய தலைமை கொள்கை, அதாவது பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று தீர்மானிப்பது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதில் உள்ள உறுப்பினர்கள், தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் அந்த மாதிரி. இன்றைக்கு 1,54,04,247 உறுப்பினர்களும் ஒருமித்த குரலோடு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள்தான் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்பதிலே நாங்கள் வலியுறுத்தினோம். அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு அனைவரும் அந்த அம்மாவுடைய இறுதி ஊர்வலத்தை எடுத்துக்கொண்டாலே ஒரு கட்டுக்கோப்பாக எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் அனைவரும் தன்னுடைய இரங்கலையும் கண்ணீரையும் வருத்தத்தையும் தெரிவித்து முடிந்த உடனேயே அதற்கு பின்பு யார் வர வேண்டும், யார் இவர் வர வேண்டுமா, அவர் வர வேண்டுமா, அந்த தலைமை வர வேண்டுமா என்ற எந்த சர்ச்சையும் கட்சிக்குள்ளே இல்லை, உறுப்பினர்களிடம் இல்லை, தலைவர்களிடம் இல்லை, பொறுப்பாளர்களிடம் இல்லை, யார்கிட்டையும் இல்லை. முதலமைச்சராக வர வேண்டும் என்று மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வர வேண்டும் என்பதை ஒரு தீர்மானம் செய்யப்பட்டு அம்மாவிற்கு சோதனை வந்த நேரத்திலே அவர் அமர வைக்கப்பட்டார். அது மாதிரியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அது முடிந்துவிட்டது. அதிலும் எந்த சலசலப்பும் இல்லை. இன்றைக்கு கழகத்தை கட்சியை பொறுத்தவரையில் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தொடர்ச்சியாக அம்மாவோடு இருக்கின்றார்கள். ஒரு மையம் என்பது அனைவரையும் கட்டுக்கோப்பாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைமையும் மையம் வேண்டும் என்பது அதிமுகவிலே ஆரம்பம் முதல் அடிமட்டம் வரை அவர்களுடைய விருப்பம். சின்னம்மா அவர்கள் வர வேண்டும் என்பது தானே தவிர அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் எல்லாருமே கோரிக்கை வைத்தோம். அவர்கள் ஒரு முறை கூட வாயை திறந்து உடனே சரி என்றோ நான் வருகின்றேன் என்றோ சொல்லவில்லை. அனைவர்களுடைய கருத்துக்களை அவங்களாக கூப்பிட்டு நான் வந்து பொதுச் செயலாளராக நான் வரணுங்கிறதுக்காக நீங்கள்லாம் முன்மொழிங்க, தீர்மானம் போடுங்கன்னு அவங்க சொல்லலை. அம்மா அவர்களுடைய மறைவு 5ஆம் தேதி இரவு முடிந்தவுடனே அடுத்த நாள் காரியங்கள் எல்லாம் முடிந்து அம்மா அவர்களுடைய இறுதிச் சடங்கு முடிந்தவுடனேயே அடுத்த நாள் மரியாதைக்குரிய அவர் ஐயா சோ இறந்தவுடனே அம்மா உயிரோடு இருந்திருந்தால் ஓடோடி சென்றிருப்பார்கள் என்று அந்த கடமையை அவர்கள் போய் வந்தார்கள். அடுத்த நாளே ஒவ்வொருவராக கட்சிக்காரங்களை அவங்க பார்க்கல, பப்ளிக், அம்மா வீட்டுக்கு சமாதிக்கு போயிட்டு வந்தவங்க, முதல் நாள் வர முடியாதவங்க வந்த அத்தனை பேரையும் அம்மாவுடைய இல்லத்துக்கே அழைச்சி எல்லாருக்கும் இவங்க ஆறுதல் சொல்லி இவங்க அழுத அந்த மாதிரியாக வரும் பொழுது தான் நாங்களெல்லாம் உடனிருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் அதை சகிப்புத்தன்மையோடு அதில் அனைவருக்கும் ஆறுதல் கூறக்கூடிய அந்த தலைமை பண்பை எங்களால் பார்க்க முடிந்தது. நாங்கள் தான் கோரிக்கை வைத்தோம், நீங்கள் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல், இது கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும், இப்பொழுதே 2-3 நாளுக்குள்ளேயே அவங்க வரணும் இவங்க வரணும்னு சொல்லி குறிப்பாக சில கட்சிகள் சோசியல் மீடியாவில் அந்த மாதிரியான சில செய்திகள்லாம் பரவிடுறாங்க. ஏன்னா அவங்களோட எண்ணம் என்னென்னா அதிமுக இதில் வந்து பிரிஞ்சிராதா, உடைஞ்சிராதா, போயிடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் அனைவரும் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இப்படித்தான் வர வேண்டும் என்று தீர்மானம் செய்தது தான் இன்றைக்கு எங்களுடைய விருப்பம் நிறைவேறியிருக்கின்றதே தவிர இதில் பிஜேபியோ மற்றவர்களோ இதில் உள் திணிப்பு என்பது கிடையவே கிடையாது. திரு சுபவி, ஷானவாஸ் தொடக்கத்திலே குறிப்பிட்டாங்க இந்த இருதுருவ அரசியலை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் என்று சொன்னால், ஒருபுறம் அதிகாரம் ஒரே ஒரு மையத்தில் குவிந்திருக்கிறது, மறுபுறம் அது ஒரு குடும்ப அரசியலாக மாறியிருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார். அப்படி இருக்கிற இந்த சூழலை மாற்றவே முடியாதா, அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா, அதுதான் தமிழக அரசியலினுடைய ஒரே ஒரு ஒற்றை பார்வையாக இருக்குமா? இல்லை, நான் முதல்லயே சொன்னேன், இதுதான் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை, நான் அப்படி கருதுகிறவனும் இல்லை. ஆனால் அதை முடிவு செய்ய வேண்டிய இடத்திலே இருக்கிறவர்கள் மக்களே தவிர தனிப்பட்ட கட்சியிலே இருக்கிறவர்கள் இல்லை. அதற்கு அடிப்படையான இன்னொரு செய்தி இருக்கிறது, அதில் தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். 48,000 வாக்குகளை திருமாவளவன் பெற்றிருக்கிறார், 23,000 வாக்குகளை, இது மாதிரி தொடர்ச்சியாக வாக்குகளை பெற்றிருக்கிறீர்கள். அத்தனை வாக்குகளுக்குமான மதிப்பு என்ன? இந்த தேர்தல் முறை, இந்த அரசமைப்பு சட்ட முறையில் 101 வாக்குகளை அம்மையார் வாங்கி நான் 100 வாக்குகளை வாங்கினால் 101 வாக்குகளின் மதிப்பு 100%, நான் வாங்கிய 100 வாக்குகளின் மதிப்பு சுழியம், ஒன்றுமே இல்லை. இந்த முறை மாற்றப்பட வேண்டும் என்று எப்போதோ அறிஞர் அண்ணா அவர்கள் அதனை 1960களிலேயே சொன்னார்.
அந்த விகிதாச்சார வாக்குமுறை வருகிற போது தான் விடுகிற ஒவ்வொரு வாக்குக்கும் மதிப்பு வரும். நீங்கள் அந்த விகிதாச்சார முறையில் அடிப்படையில் வைத்து பார்த்தால் 1,75,00,000 1,71,00,000 இடங்கள் இன்னமும் வேறுபடும். கண்டிப்பாக ஒவ்வொரு வாக்குக்கும் மரியாதை வந்து சேரும், நீங்களும் வந்திருக்க முடியும். எனவே அடிப்படையில் நீங்கள் இரு துருவ அரசியலை திரும்ப திரும்ப இவர்கள் சொன்னதெல்லாம் திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும் திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்று அந்த பிரச்சாரத்திற்கு பதிலாக ஒரு விகிதாச்சார வாக்குமுறை வேண்டும் என்று நீங்கள் முன்னெடுத்திருந்தால் அது ஜனநாயகமான கோரிக்கையாக இருக்கும். இது ஏதோ இரண்டு கட்சிகளுக்கு எதிராகவே நீங்கள் குரல் எழுப்பிய போது இரண்டு கட்சிகளுக்கும் வாக்களிக்காதீர்கள் என்று சொன்னீர்கள். மக்கள் இரண்டு கட்சிகளுக்கு மட்டும்தான் வாக்களித்திருக்கிறார்கள். அது சரியா தவறா ஏன் அது நிகழ்கிறது என்பதெல்லாம் தனி விவாதம். நான் மூன்றாவது மாற்று கருத்தில் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்தை நோக்கி அந்த பயணத்தை தொடங்கவில்லை என்பது என் கருத்து. ஷானவாஸ் பேசுகிற போது மிக நாணயமாகவும் லாபகமாகவும் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் என்று சொல்லி அவர் நிறுத்தி கொண்டார். அது எனக்கு புரிந்தது, அதனால் நான் அதற்கு மேல் கூடுதலாக கேட்கவில்லை. அம்மையார் சொன்னதில் எனக்கு அடிப்படையாக இரண்டு மூன்று கேள்விகள், மிக கூர்மையான கேள்விகள் இருக்கின்றன. எங்களுடைய கட்சி கட்டுக்கோப்பாக தேர்ந்தெடுத்திருக்கிறது, நண்பர் கோலப்பன் அவர்களும் சொன்னார், அது உண்மை, அதை நான் மறுக்கவில்லை. நான் சொல்வது கூட யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் வர இருக்கிறது என்கிற நிலையில் முதலமைச்சர் அவர்கள் மறைந்திருப்பார் என்றால் உங்கள் கட்டுக்கோப்பு இப்படியே இருந்திருக்குமா என்பதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஐயம் உண்டு. நீங்கள் இருந்திருக்கும் என்று சொல்லலாம், அப்படித்தான் சொல்ல வேண்டும். இன்னும் 4 ஆண்டுகளுக்கு மேலாக பதவி இருக்கிறது என்கிற போது கட்டுக்கோப்பு இயல்பாக வந்து சேரும். எனவே கட்டுக்கோப்புக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்கிற கேள்வியை நாம் ஆராய வேண்டியிருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது என்னுடைய பார்வை, நீங்கள் அதை ஏற்கலாம் மறுக்கலாம். இன்னமும் 4 ஆண்டுகள் பொறுப்பில் ஆட்சியில் இருக்கிறவர்கள் கட்டுக்கோப்பாக அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்ள இருப்பார்கள். இன்னும் 1-2 ஆண்டுகளுக்கு நான் அது களைய வேண்டுமென்றோ கட்டுக்கோப்பு குலைய வேண்டுமென்றோ நான் சொல்லவில்லை, இருக்கிற நிலையை சொல்கிறேன். இரண்டாவதாக, எங்கள் கட்சியை பற்றி மட்டும்தான் அம்மையார் பேசினார்கள் என்றார்கள். அந்த உரை உண்மைதான், ஆனால் ஒரு வேறுபாடு இருக்கிறது. ஒரு கட்சியின் தலைவராக மட்டும் அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, பொதுச் செயலாளர் தான் அங்கே அனைத்தையும். ஒரு ஆளும் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு, ஆளும் கட்சி என்பது அரசு சார்ந்தது. அரசு சார்ந்த எந்த ஒரு கொள்கையையும் ஒரு வெறும் உணர்ச்சிகரமான உரை, முதல் உரை அப்படி இருப்பது இயல்புதான். ஆனால் அதனையும் தாண்டி அரசியல் உள்ளீடு என்ன, அது ஆங்கிலத்தில் சொன்னால் இட் இஸ் ஹாலோ, வெறும் அது ஒரு உள்ளீடற்ற ஒன்றாக, அரசியல் உள்ளீடற்ற ஒன்றாக. ஏனென்றால் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறீர்கள், அரசு சார்ந்து அரசியல் சார்ந்து எந்த செய்தியையும் முன்வைக்காமல் மறுபடியும் ஒரு உருக்கமான உரையை மட்டுமே ஆற்றுவது ஒரு உணர்ச்சிகளின் அடிப்படையிலேயே அந்த கட்சியையும் நாட்டு மக்களையும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதாக தோன்றுகிறது. கட்சியினுடைய கொள்கை சார்ந்த சில விஷயங்களை பேசுகிற போது சாதி சமய இரண்டு வரிகளை நான் குறித்துக் கொள்கிறேன். ஒன்று, சாதி சமயமற்ற வழியில் தான் இதுவரையில் கட்சி நடந்தது, இனியும் நடக்கும். நான் மீண்டும் சொல்வது, ஒரு ஆளும் கட்சிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் அரசு சார்ந்தும் சிலவற்றை சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் நம்முடைய இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர், அவரை எப்போதும் நீங்கள் முதலமைச்சர் என்று சொல்லுவதே இல்லை. நாடு சொல்கிறது, நாங்கள் சொல்கிறோம், உங்கள் கட்சியில் சொல்லுவதே இல்லை. அன்றைக்கும் மக்கள் தலைவர் என்று முன்னாள் முதலமைச்சரை சொன்னீர்கள். இப்போதும் அவர் முதலமைச்சராக இருக்கிற போதே அமைச்சர்கள் வேறு யாரையாவது முதலமைச்சராக இருக்க வேண்டும், அம்மா முதலமைச்சராக வேண்டும், சின்னம்மா முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஆக்கலாம், அது உங்களுக்கு இருக்கிற உரிமை. ஆனால் முதலமைச்சராக இருக்கிற ஒருவரை நீங்களே மதிக்கவில்லை என்றால் மக்கள் முதல்வர் அவர் என்றால் இவர் யாருக்கு முதல்வர்? நீங்கள் சொல்கிற அந்த முதல் உரை இல்ல, இந்த முதல் உரை என்கிற காரணத்திற்காக கூட அந்த நீங்க சொல்கிற, நானே சொல்லிட்டேன், அது முதல் உரை. ஏனென்றால் அவருடைய முதல் உரையை மட்டுமல்ல, அவருடைய குரலையே முதன் முதலாக தமிழகம் இப்போதுதான் கேட்கிறது. அவர் எந்த அரசியல் நடவடிக்கைகளிலும் கலந்து கொண்டதில்லை, எந்த போராட்டத்திலும் பங்கேற்றதில்லை. அவர் செயற்குழு உறுப்பினராக இருந்தார் என்று சொல்ல கேள்வியே தவிர இன்று வரையில் அரசியல் நடவடிக்கை எதிலும் கலந்து கொள்ளவில்லை. திருமதி கோபிந்த், அதாவது நான் அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன். முதல் உரை, ஆனால் அந்த முதல் உரையில் அரசியலோ மக்கள் நலன் சார்ந்த எந்த விதமான கருத்துக்களையும் அவங்க இன்றைக்கி 23 நிமிடங்கள் பேசினதில் இல்லைன்னு சொல்கிறத நான் வந்து மறுக்கிறேன். முதல்ல தன்னை பற்றி அவர்கள் சொல்லிவிட்டு அம்மாவர்களுடைய வார்த்தையே, மக்களால் நான், மக்களுக்காக நான், என்னுடைய பணி என்பது மக்களுக்காகத்தான் என்று சொன்னது இன்றைக்கி அவங்க பேசி அம்மா வழியில் மக்களுக்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ
அதை தொடர்ச்சியாக கட்டுக்கோப்போடு இங்கே நிறைவேற்றுவோம், அதை செய்வோம் என்பதை உறுதியாக சொன்னாலே அதுவே அது மக்களுக்காகத்தானே அவங்க நிறைய பணிகள் செஞ்சுருக்காங்க. அவங்களோட எண்ணமே இந்த இந்த காலகட்டங்களில் எல்லாமே மக்கள் மக்கள் என்று தான் அத்தனை திட்டங்கள். அதே போல் பொதுக்குழு செயற்குழுவில் போட்ட தீர்மானங்களில் பார்த்திங்கன்னா அதில் அவங்க வந்து பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் வர வேண்டும் என்ற அந்த 5வது தீர்மானமும், நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் என்ற 14வது தீர்மானங்களை தவிர மற்ற எல்லாமே மக்கள் சார்ந்த மக்கள் பணிகள், அம்மா அவர்களுடைய எண்ணங்களை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதுதான் ஒரு உண்மை. அடுத்ததாக மிக மிக நான் வன்மையாக மறுக்கின்றேன், மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் மதிக்கவில்லை என்று எந்த அர்த்தத்திலே நீங்கள் சொல்கின்றீர்கள்? பொதுக்குழுவிலே பொருளாளர் என்ற முறையிலே அவர்தான் அனைத்து முடிவுகளையும் எடுத்து அந்த தீர்மானத்தை அவர்தான் கொண்டு வந்து மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களிடம் கொடுத்து நீங்கள் வர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் வைக்கின்றார். அவர் பின்னால் தான் முதல் கூட்டம், அம்மா அவர்கள் மறைவிற்கு பின்பு முதல் அமைச்சரவை கூட்டத்தில் அம்மா அவர்களுடைய புகைப்படத்திற்கு வணங்கிவிட்டு அம்மா அவர்கள் வாழ்ந்த இன்றும் ஆத்மாவாக வாழ்கின்ற அந்த வேதா நிலையத்திற்கு சென்று மரியாதை செய்துவிட்டு கட்டுக்கோப்பாக அனைத்து அமைச்சர்களும் அம்மாவுடைய சமாதிக்கு சென்று வணங்கிவிட்டு முதலமைச்சர் பின்னால் தான் அனைவருமே அணிவகுத்து அந்த கூட்டம் நடைபெற்றது. அது அனைத்து தொலைக்காட்சிகளிலும் நாம் பார்க்க முடிந்தது. இல்ல, அந்த இராணுவ கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை அவர் வெறும் நீங்கள் கட்சிக்காக மட்டும் இருந்தால் அது சரியானதாக இருக்கும், உங்களுடைய அந்த நீங்கள் குறிப்பிடுகிற அந்த நடவடிக்கைகள், நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வார்த்தைகள் கூட சரியானதாக இருக்கும், ஆனால் ஒரு ஆளும் கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிற போது ஒரு முதலமைச்சர் என்கிற ஒரு நபரும் அங்கு இருக்கிறார், அவருக்கான முக்கியத்துவம் ஆளும் கட்சியினுடைய அதிமுகவை பொறுத்தவரைக்கும் பொதுச் செயலாளர் தான் தலைமை என்பதால் அந்த தலைமைக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவமும் இங்கே வித்தியாசப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னிறுத்தப்படவில்லையே அப்படிங்கிறதும் அங்கிருக்கிற ஒரு சந்தேகம். அது தவறான கருத்து. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டமா நான் சொன்னேன், அவர் வந்து பொதுக்குழு செயற்குழு கட்சியில் பொருளாளர் என்ற முறையில் அவர் தான் தீர்மானத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு, அவர் தான் வந்து நீங்கள் வரணும்னு சொல்லி முன்மொழிஞ்சு சொல்கிறாரு. உடன் அங்கே ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இப்பொழுது அவர்கள் நேற்றைக்கு சமாதிக்கு செல்லும் பொழுதும் சரி, இன்றைக்கு பொதுக்குழு இன்றைக்கு அவர்கள் அங்கே பொறுப்பேற்று விட்டு அமர்ந்த கூடிய நிலையிலே அம்மா அவர்கள் இருந்த பொழுது என்ன மரியாதை வழங்கப்பட்டதோ அந்த மரியாதை அனைவரும் வழங்கக்கூடிய நிலைதான் இருக்கின்றது. இன்னொன்றும் நான் ஒன்றே ஒன்று நீங்கள் சொன்ன அந்த இன்னும் தேர்தல் வந்து 6 மாத காலம் இருக்கும் பொழுதும் இதே முடிவை நீங்கள் எடுப்பீர்களா என்று கேட்டதற்கு இன்னும் அதிகமாக எடுத்திருப்போம். ஏனென்றால் அம்மா மறைந்து விட்டார்கள், அம்மா மறைந்து விட்டார்கள் என்றால் அதற்கு அடுத்த வரக்கூடிய தேர்தல் என்பது ஒட்டு மொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை தழுவும் என்ற எண்ணம்தான் மக்கள் மனதிலே இருக்கும். மக்கள் நிச்சயமாக அம்மா ஆட்சி வர வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக வர வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைதான் இருக்கும் என்ற ஒரு சூழலிலே அம்மாவுக்கு பல்வேறு காலகட்டங்களிலே சோதனைகள், கட்சிக்கு சோதனைகள் வந்த நேரத்திலே தொண்டர்கள் ஆளும் கட்சியாக இல்லாத நேரத்திலும் உடனிருந்திருக்கின்றார்கள். பல்வேறு வழக்குகள் பொய்யாக அவர்கள் மீது புனையப்பட்ட நேரத்திலும் அந்த சோதனையிலும் சிறைச்சாலைக்கு செல்வதும் உண்ணாவிரதம் இருப்பதும் இது மாதிரியாக என்றைக்கும் தொண்டர்கள், புரட்சி தலைவர் பின்னால் இருந்த தொண்டர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பின்னால் வந்தார்கள். இன்றைக்கு மற்றொன்றையும் சொன்னார்கள், அவர்கள் எந்த நிகழ்ச்சியிலும் வந்ததில்லை, செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கின்ற ஒவ்வொரு செயற்குழுவிலும் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் கலந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த இராணுவ கட்டுப்பாடு என்பது 4 ஆண்டு கால ஆட்சி இருக்கிற காரணத்தினால்தான், மீதம் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த இராணுவ கட்டுப்பாடு இருக்கிறதா இன்னும் தொடர்ந்து பேசலாம். முதல் உரை, சசிகலா அவர்களுடைய முதல் உரை வெளிப்படுத்துகிற விஷயம், இந்த முதல் உரை அதையெல்லாம் உணர்த்தக்கூடிய ஒரு உரையாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே மக்கள் நலனுக்காக உழைத்து கொண்டிருந்த ஒரு இயக்கம், மக்கள் நலனுக்காக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உழைத்துக் கொண்டிருந்தார், அதே வழியில் பயணிப்போம் என்கிற அந்த ஒரு கருத்தே கூட அதற்கான மிகச்சிறந்த உதாரணம் என்கிறார் கோகுலேந்திரன். இல்லை, அதாவது நான் 2 செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அவர் சொல்லியிருக்கிறார், இன்னொரு வரியும் கூட அதில் நான் படித்தேன், இன்று நம்மை விமர்சிக்கிறவர்களே கூட நாளைக்கு நம்மை பாராட்டுகிற அளவுக்கு ஒரு புனிதமான பொது வாழ்வை முன்னெடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான வரி. ஆனால் இவையெல்லாம் பொத்தாம்பொதுவான உறுதிமொழிகள். நான் என்ன சொல்கிறேன்னா, இதை நான் பேசலாம் கூட்டத்தில், நீங்கள் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் வந்ததற்கு பிறகு மிக குறிப்பாகவும் கூர்மையாகவும் முன்வைத்திருக்கிற செய்திகள் என்ன? நேற்றைக்கு 5 பேர் விவசாயிகள் இறந்து போயிருக்கிறான்,
விவசாயிகள் பிரச்சனையோ, அப்படி குறிப்பாக எதனையும் எடுத்துக்கொண்டு பேசாமல் பொத்தாம்பொதுவாக எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு விளக்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது முதல் உரையிலேயே அனைத்தும் வந்துவிடாது என்று நீங்கள் சொன்னால் சரி, அதை நாங்கள் காத்திருக்கிறோம். இவ்வளவு காலம் காத்திருந்தவர்கள் அதற்காக காத்திருக்கிறோம். முதல் உரையிலேயே அனைத்தும் வராது என்று நான் சொல்ல வராது, நீங்களே தான் சொல்ல. நானே தான் சொல்ல. நான் என்ன சொல்றேன், இந்த உரையிலேயே மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களை சுருக்கமாக சொல்லி இருக்கின்றார்கள். பொதுவாக இருக்கிறது, குறிப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணல, எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. பொதுவாக பொத்தாம் பொதுவாக இருக்கிறது என்பது ஒரு செய்தி. இரண்டாவதாக இன்னொன்றை நான் மறுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்படுகிறேன். ஜெயலலிதா அவர்களின் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு பெண் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலின் உச்சத்தில் அடைந்த சாதனை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அவருடைய ஆட்சி என்பதில் எனக்கு ஒட்டுமொத்தமாக மாற்று கருத்து உண்டு. இறந்து போய்விட்டார் என்பதற்காக எல்லாவற்றையும் சரி என்று என்னால் ஏற்க முடியாது. இறந்து போய்விட்டவர்களை விமர்சிப்பது வேறு, இறந்து போய்விட்டவர்களின் ஆட்சியை விமர்சிப்பது வேறு. இறந்தவர்களை விமர்சிக்கவே கூடாது என்று சொன்னால் ஹிட்லரை நான் விமர்சிக்கவே முடியாது. எனவே என்னை பொறுத்தளவு அந்த அம்மையாரினுடைய ஆட்சியில் மிகச்சில பகுதிகளை தவிர மிக பெரும்பான்மை, நீங்கள் எண்ணி பார்த்தால் 13,000 மக்கள் நல பணியாளர்கள் கடைசி வரையில் என்ன ஆனார்கள், நீங்கள் பல செய்திகளை என்னால் வரிசையாக அடுக்க முடியும். ஆனாலும் அந்த ஆட்சி பற்றிய அந்த விமர்சனங்களுக்குள் நான் இப்போது போவது நெருடலாக இருக்கும் என்று கருதினால் அதை நான் இப்போதைக்கு தவிர்த்து விடுகிறேன். ஆனால் எப்போதுமே அதை தவிர்க்க முடியாது. ஒரு வரலாறு உண்டு. பக்தவச்சலம் அவர்களின் ஆட்சியை, காமராஜர் அவர்களின் ஆட்சியை பாராட்டவும் விமர்சிக்கவும் நமக்கு உரிமை இருக்கிறது என்றால், ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சியும் விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது உங்களுக்கு முழுமையான உரிமை இருக்கின்றது. அதற்கு விளக்கம் சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை. அதாவது போகல என்ன விவாதிக்க வேண்டிய, மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும் என்று கடந்த தேர்தலிலே முடிவு செய்து, மக்கள் வர வேண்டும், அம்மா ஆட்சிதான் வர வேண்டும் என்று முடிவு செய்த காரணத்தினால்தான் மீண்டும் எத்தனை அஸ்தரங்கள், மக்கள் நல கூட்டணி என்ற பல்வேறு அஸ்திரங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் என்று தவறு தவறுதலாக சோசியல் மீடியாவில் எந்ததோ செய்திகள், அத்தனை அஸ்திரங்களையும் தாங்கி தனியாக கூட்டணியே இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக ஒவ்வொரு இடங்களுக்கும் வாக்காளர்களை சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிதான் வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். நீங்கள் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை தேர்தல் செய்யக்கூடியதுதான். முடிவை பற்றி பேசுகிறீர்கள், நான் ஆட்சியின் தன்மை பற்றி பேசுகிறேன். அது ரெண்டுமே விட்டுருங்க. ஆட்சியின் தன்மையை வைத்துதான் மக்கள் அப்படி சொல்லிவிட முடியாது. அதாவது மக்களின் வாக்குகளை நான் மதிக்கிறேன், ஆனால் மக்களின் வாக்குகளினால் வாக்குகளை பெற்றவர்கள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்றோ அவர்கள் பக்கம் குறையே இல்லை என்றோ எல்லாம் சொல்லிவிட முடியாது. எனவே அந்த செய்திகளின் அடிப்படையில் நான் அவற்றை சொல்ல. திருக்கோலப்பு இல்லை, அவர் சொன்னார் இல்லையா, இப்போ வந்து எங்கள் கட்சியில் வந்து அந்த அவங்க சொன்னாங்க, ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி நாங்கள் இன்னும் மரியாதை வச்சுருக்கிறோம். இதற்கு இப்படி நான் என்ன பிரச்சனையாக இன்னைக்கு இருக்கிறத பார்க்குறேன்னா, திமுக அதிமுக போன்ற கட்சி, பொதுவாக இந்த மாநில பிராந்திய கட்சிகள் எல்லாமே தனி நபர்களால் வந்து ஒரு தலைமை, அவங்க தான் தலைவராக இருப்பவங்க, அவங்க கட்சி வெற்றி பெறும் பட்சத்தில் ஆட்சிக்கு வந்துடுவாங்க. அப்படி நாம் வளர்த்து வைத்திருக்கிறோம். அவருடைய தொண்டர்களும் அதை தான் விரும்புவாங்க. முதல்வர் ஜெயலலிதா கட்சியினுடைய செயலாளராக இருந்துக்கிட்டு சீஃப் மினிஸ்டர் வேறு ஆக்குறாரு, அல்லது எம்ஜிஆர் கட்சியினுடைய தலைவராக இருந்து வேறு ஆக்குறாரு, கலைஞர் வந்து திமுகவின் தலைவராக இருந்துக்கிட்டு சீஃப் மினிஸ்டராக வேற ஒருத்தர் ஆக்குறாருன்னு இது வரைக்கும் நடக்கலை. அது நடக்கும், ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களே அதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவர்கள் ஒரு உத்தரவாதம் இந்த நாட்டுக்கு கொடுக்கவில்லை. ஏனென்றால் பன்னீர்செல்வம் அவர்களின் கீழே பணியாற்றக்கூடிய பல அமைச்சர்களே சின்னம்மாவே முதல்வராக வர வேண்டும் என்று வெளிப்படையாகவே போஸ்டர் ஓட்டியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த பார்ட்டி ஆஃபீஸுக்கிட்டையெல்லாம் போய் போனால் பார்க்கலாம், அந்த சென்னை முழுவதும் போட்டிருக்காங்க. இப்படி ஒரு நிலை இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அங்கிருந்து ஆட்டி வைக்கப்பட மாட்டார் பன்னீர்செல்வம் என்ற ஒரு வாக்குறுதியை கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சசிகலா அவர்கள் அறிவிக்கவில்லை என்றால் இந்த அரசு இன்ஸ்டபிலிட்டியாக தான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இல்லைனா அவங்க சசிகலாவே வந்து முதல்வர் ஆகிடணும். இல்லாட்டி கடைசி வரைக்கும் பாருங்கள், யாரும் வந்து பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பார்களோ அல்லது அவரை தேவே டேக் ஹிம் ஃபார் கிராண்டட்னு தான் நான் வரும்னு நினைக்கிறேன். இதை செய்ய வேண்டிய ஒரு கடமை சசிகலாவுக்கு இருக்குது. கடமை இருக்குன்னா அவங்க முதல்வராக ஆக விருப்பம் இல்லைன்னா அவங்கள் இதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. பன்னீர்செல்வம் தான் உங்களுடைய முதல்வர்,
நீங்கள் அவருக்கு கட்டுப்பட்டு தான் இந்த கேபினட் நடக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். ஒரே வழியில் முடிச்சிருவேன் மரியாதை கொடுக்கலங்கிறீங்க எந்த வகையிலே அவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்பதை, அதாவது நான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு உரிய முறையிலே அம்மா அவர்கள் மரணம் வந்து 5ஆம் தேதி இரவு 11:30 தெரிவித்த உடனேயே உடனடியாக அன்னைக்கே வந்து மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக அந்த இரவிலேயே பதவியேற்கக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தப்பட்டது என்பது அனைவரும் சேர்ந்து முடிவெடுக்கப்பட்டது. நமது எம்ஜிஆர் இதை ஒரு வாரமா நீங்க படிச்சுக்கிட்டு அதுலயே என்ன வந்துருச்சுன்னா சின்னம்மா முதல்வராகவும் பொதுச் செயலாளருக்கும் வர வேண்டும் என்று கோரிக்கை. என்ன தவறு? அதனாலதான் அண்டர்மைன் ஆயிடும்னு சொல்றேன். அவர் பன்னீர்செல்வத்தினுடைய பதவி கட்சிக்காரர்கள் இப்ப வந்து சில அமைச்சர்கள் வந்து கட்சியில தலைமை பொறுப்புல இருக்காங்க. அப்ப வந்து அம்மாவுடைய பேரவை, எம்ஜிஆர் மன்றம், இளைஞர் அணி, அந்த மாதிரி ஒவ்வொரு அணிகள், மகளிர் அணி, இப்படி ஒவ்வொரு அணிகள். நீங்க ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். எல்லாரும் கேட்கிற அந்த கேள்வியினுடைய மையப்புள்ளி எது என்று சொன்னால், இங்கு அங்கு பெயராக இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் என்பதோ வி கே சசிகலா என்பதோ அங்கே பிரச்சனை இல்லை. கட்சியினுடைய தலைமை, ஒரு ஆளும் கட்சியினுடைய தலைமை என்பதுதான் பவர் சென்டராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில முதலமைச்சருக்கான அதிகாரம் என்பது எந்த அளவுக்கு முழுமையாக வழங்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். இங்கு கட்சியை சுத்தி இருக்கிற தொண்டர்களும் அமைச்சர்களும் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடும் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிற நேரத்தில் முதலமைச்சர் என்கிற அந்த இடத்தில் இருக்கிற நபருக்கும் முதலமைச்சர் என்கிற அந்த பதவிக்குமான உரிய மரியாதை தரப்படவில்லைங்கிறதா இங்க சொல்றேன். முதலமைச்சர் என்ற வகையிலே உரிய மரியாதை, உரிய பாதுகாப்பு, உரிய நேற்றைக்கு பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கு, புதிய தலைமைச் செயலாளர் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க, விவசாயிகளுக்கு அறிவிப்பு, நிர்வாக ரீதியிலான நடவடிக்கைகளையும் அவர் மிக சிறப்பாக தமிழக மக்களுக்கு சொல்லல. மேடம், நானே அவர் இல்லைன்னு சொல்லல, அவர் செய்கிறாரு. ஆனால் உங்களுடைய கட்சி தலைமை அவருக்கான ஒரு அவருக்கு ஒரு ப்ரொடெக்டிவா அவங்க வெளியே வராத பட்சத்தில் உங்க அமைச்சர்கள் இல்ல இல்ல அமைச்சர்கள் என்ற வகையிலே அவர்களும் கட்சியிலே மிக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். கட்சியில் வந்து பேரவை செயலாளர், மகளிர் அணி செயலாளர், அந்த அவர்களுக்கு தனிப்பட்ட தன்னுடைய விருப்பம் இருக்கின்றது. அவர்கள் கட்சியின் தலைமை பொறுப்பாக வரக்கூடிய, நீங்கள் பொதுச் செயலாளராக வர வேண்டும், நீங்களே முதலமைச்சராக வர வேண்டும் என்பது அவரவர்களுடைய விருப்பம் இருக்கின்றதே தவிர, இவருடைய ஸ்திரத்தன்மையை குறைக்கக்கூடியவர்களோ இவருடைய மரியாதையை குறைக்கக்கூடியவர்கள், எங்கள் அனைவருக்கும் இவர்கள் தான் வர வேண்டும், பொதுச் செயலாளராக நீங்கள் வர வேண்டும், முதலமைச்சராக நீங்கள் வர வேண்டும் என்பதிலே உள்ள அம்மாவோடு இருந்திருக்கின்றீர்கள், அந்த வழியிலே பணியாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய உரிமை இருக்கின்றது. கட்சியில சொல்லலாம், ஆனா அவர் முதல்வர் எல்லாருக்கும் பொதுவான ஒருவராக இருக்கும் பொழுது அவருடைய முதலமைச்சராக இருந்து என்ன வேலைகள் நடக்காமலோ என்ன மரியாதை குறைவாகும்? செயற்குழு பொதுக்குழுவிலே அவர் தான் அனைத்து அந்த குழுவையே நடத்துகின்றார். அப்படி இல்ல, அந்த மாதிரி அதாவது கட்சி தலைமை பொறுப்பேற்க வேண்டும் அந்த கோரிக்கை, நீங்களே முதலமைச்சராக வர வேண்டும், 29ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த செயற்குழு கூட்டத்துல தீர்மானங்கள் போடப்படுகின்றன. அவர்கள் வந்து அன்றைய தினம் அவரே கொண்டு வந்து வீட்டில் நீங்கள் தான் வரணும் அப்படிங்கிற சொல்லுகிற, நீங்கள் பட்டியலெடுக்கிற எல்லா நடவடிக்கைகளும் அதே உரிமை கட்சி பொதுச் செயலாளராக நீங்கள் வர வேண்டும் என்ற கோரிக்கையோடு நீங்களே முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எங்களுடைய தனிப்பட்ட பொறுப்பாளர்கள் மற்றவர்களுடைய விருப்பத்தை, தொண்டர்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பதில் எந்த தவறு பிரச்சனையும் இருக்காது. பொதுவான எனக்கு இவங்க கட்சிக்காரங்களே இவரை சீஃப் மினிஸ்டரா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே. ஒரே ஒரு செய்தி தாங்க, அதாவது கட்சி உங்களுடையது, அரசு எங்களையும் உள்ளடக்கியது. உங்களை முடிச்சிடறேன், அரசு எங்களையும் உள்ளடக்கியது. நீங்கள் கட்சி தலைவரை பற்றி நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அது உங்கள் உரிமை. ஒரு அரசின் தலைவரை பற்றி முடிவெடுக்கிற போது
நீங்கள் ஒருவரை அந்த பொறுப்பில் உட்கார வைத்து கொண்டு இவர் வேண்டாங்க இவர் தான் வரணும் இவர் வேண்டாம் அவர் தான் வரணும் என்றால் இவரால் என்ன வேலை செய்ய முடியும்? நான் மறுபடியும் வரக்கூடாதுன்னு சொல்லல, யாராவது ஒருத்தர் இருங்க, இல்லாட்டி இந்த மாதிரி முரண்பாடான பேச்சுகள் நல்லா இருக்காது. நீங்கள் எடுத்துக்கொண்டு மக்களை அப்படியாகத்தானே இருக்கு சூழல், அதுவாக சூழல் அப்படி அல்ல. அவருடைய பணி அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று தொடர்ச்சியாக ஒவ்வொரு துறை வாரியான ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவர் ஆய்வு செய்கின்றார். புயல் வந்த நேரத்திலே அவர் நேரடியாக சென்று ஆய்வு செய்து உடனுக்குடன் நடவடிக்கைகள் எடுக்கின்றார். யாராவது குறுக்கீடு செய்தார்களா, யாராவது குறை சொன்னார்களா, அவர்களுக்குரிய மரியாதையை இன்றும் எல்லா வகையிலும் இன்றைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கும் மரியாதை செய்கின்றோம். அம்மா அவர்களுக்கு சோதனையான காலங்களிலே அவர் உடன் இருந்திருக்கின்றார். ஆனால் எங்களுடைய ஆசை, எங்களுடைய உரிமை, அவரே நாளைக்கு ஆசைப்படலாம், நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லலாம். ஆசையை சொல்லக்கூடியதும் வர வேண்டும், கட்சியும் ஆட்சியும் இருக்க வேண்டும், ஒரு கையிலே இருக்க வேண்டும், நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை அவருடைய ஸ்திரத்தன்மையோ அவரை நாங்கள் வந்து குறைத்து நடவடிக்கை எடுப்பதாகவோ அவர் செயல்பாடுகளை முடக்குவதாக என்பது நீங்களாக ஒரு ஒரு கதையை கற்பனை உண்டு செய்கின்றீர்களே தவிர தொடர்ச்சியான விட்டுருங்க அமைச்சரா நீங்க அம்மா தான் வரணும்னா அப்ப இவருக்கு என்ன மரியாதை இருக்கு? அமைச்சர் இல்ல, அமைச்சராக இருக்கக்கூடியவர்களும் கட்சியிலே பெரிய பதவியிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இங்க ஒட்டுமொத்தமாக பொறுப்பு ரீதியிலான நிர்வாக நடவடிக்கைகளுக்கும் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய இந்த படிப்படியான நடவடிக்கைகளுக்கும் இடையில அதிமுக சிக்கி கொண்டிருக்கிறது, அதுல ஒரு தெளிவின்மையில இருக்கிறது அப்படிங்கறத இது காட்டுது. இல்லை, அதிமுகவில் யார் பொதுச் செயலாளராக வர வேண்டும், அதிமுகவின் சார்பில் ஆளக்கூடியவர்களாக யார் வர வேண்டும் என்பதையும் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவு செய்ய வேண்டும். இன்றைக்கு அவர்கள் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். ஆட்சி பொறுப்பிலும் யார் நீடிக்க வேண்டும் என்பதை அந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவு செய்ய வேண்டும். அது அவர்களுடைய பாடு. நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இன்றைக்கு தமிழக அரசியலில் அதிமுக நெடுங்காலமாக கடைபிடித்து வந்த ஒரு இறுக்கம் கொஞ்சம் தளர்ந்திருக்கிறது என்று பார்க்கிறேன். ஏன்னா ஒரே மேடையில் இன்றைக்கு திமுகவும் அதிமுகவும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் மலர்ந்திருக்கிறது. திமுக தலைவர், முதுபெரும் தலைவர் கலைஞர் அவர்களை மருத்துவமனையில் சென்று நலம் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு அதிமுக எம்பிக்கள் வந்த ஒரு சூழலை பார்த்தோம். இன்றைக்கு நம்மோடு இப்படி விவாதங்களில் உரையாடக்கூடிய அளவுக்கு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவை சார்ந்த பல்வேறு பிரமுகர்கள் இவ்வளவு நாளும் இப்படி பொதுவெளியில் வந்து அவர்கள் பேசியதில்லை. இன்றைக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் வந்திருக்கிறது. மற்ற கட்சிகளில் இயல்பாக இருந்த பல அம்சங்கள் இன்றைக்கு அதிமுகவிலும் பொதுவெளியில் வெளிப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக திமுக அரசு கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே முடக்கப்பட்டிருந்த 800 மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற சசிகலா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், விமர்சிப்பவர்களும் ஏற்கும் வகையில் நம்முடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி அமைந்தால் மிக்க மகிழ்ச்சி, வரவேற்பதற்கு முதலாளாக தயாராக இருக்கிறோம். ஏன்னா பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது அதிமுகவின் மீது, குறிப்பாக அண்ணா நூற்றாண்டு நூலகம் அது முடக்கப்பட்டு கிடக்கிறது. எப்படி திமுக அரசு கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காக இப்படி ஐயா சொன்னது போல மக்கள் நல பணியாளர்கள், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அப்படியே நிலுவையில் கிடக்கிறது. அது மக்கள் பணத்தில் செய்யப்பட்ட ஒரு திட்டமே தவிர திமுகவினுடைய கருவூலத்திலிருந்து செய்யப்பட்ட பணத்திலிருந்து செய்யப்பட்ட திட்டங்கள் அல்ல. அது அந்த திட்டங்களில் இந்த தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய பணம், வரிப்பணம் அடங்கியிருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு அதிமுக இவ்வளவு நாளும் கடைபிடித்த இறுக்கத்தை தளர்த்தி ஒரு ஜனநாயக பூர்வமாக மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தயாராக வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நிச்சயமாக பல்வேறு, நான் ஒரு சில கருத்துக்கள், அதாவது சகோதரர் சொன்னார் இந்த மாதிரி வந்து இறுக்கங்கள் இருந்தது தல கிடையவே கிடையாது. அம்மா இருந்த காலத்திலும் இது போன்ற நேரு உரையாடல் எல்லா கட்சிகளும் இருந்த நேரத்தில் செய்தி தொடர்பாளர்கள் தொடர்ச்சியாக வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர நிச்சயமாக அதை நான் மறுக்கின்றேன். அதே போல் அந்த 800 விரைவு சாலை இருக்கு இல்லையா, அதில் வந்து தங்களுடைய கட்சியிலே உள்ளவர்கள் கூட நிறைய குடிசைகள், நிறைய வீடுகள்லாம் இழக்கக்கூடிய இருக்குன்னு சொல்லி மறுப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் செய்யக்கூடிய நிலைகள்லாம் இருந்தது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அதிமுக அம்மா இருக்கும் பொழுதும் இன்றைக்கு தொடர்ச்சியாக என்றைக்கும் அதே நிலையிலே தான் இருக்கும் என்பதை, அம்மா பதவி 2011 முதலமைச்சராக பதவியேற்க வந்த நேரத்தில் பேராசிரியர் அன்பழகனும்
நம்ம திரு ஸ்டாலின் அவர்களும் நின்றிருக்கும் பொழுது பேராசிரியரை அருகிலே சென்று நன்றாக இருக்கின்றீர்களா என்று கேட்டுவிட்டு சென்றார்கள் என்பதுதான். என்றைக்கும் பண்போடு அம்மா இருக்கக்கூடிய காலத்திலும் அவர்கள் இருந்திருக்கின்றனர். மாற்று கருத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மாற்றத்தை 2017 நாளைக்கு பிறக்கக்கூடிய அந்த புத்தாண்டு தரும் என்கிற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பதிவு செய்த உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.